ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஃப்சிஓவோட எல்லா ட்ரான்ஸ்ஃபர் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிலீஸ் பண்ண பிளேயரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பை பண்ண பிளேயர்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரீடைன் ஆன பிளேயர்ஸை நான் வந்து இதில் சேர்க்கலை. ஸோ அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஃப்சிஓவோட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் போடுங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற வீடியோலாம் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். அது ஒரு நாள் கொஞ்சம் டிலே ஆகி வரும். ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோலாம் நான் மேக் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. சேகரன் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம எஃப்சிஓவோட எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் பெல் ஐகானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஃப்சிஓவை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ரிடீம் லாங்கை பை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவரோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே போயிட்டுருந்துச்சு. ஸோ ரிடீம் லாங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் நார்த் ஈஸ்ட் ஃபேன்ஸ்க்காக வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நான் நார்த் ஈஸ்ட்டில் விளாண்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம் விட்டு பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பேசியிருப்பார், மெசேஜும் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அவரை பற்றி அவ்வளோ பேச தேவை. ஸோ எஃப்சிஓவை அடுத்த சைனிங் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாம்சன் பெரேரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தான். ஸோ இப்போ தான் இவர் வந்து புதுசு ஐஎஸ்எல் டெபியூ பண்ண போகிறார் சீசனு எஃப்சிகோவாக்காக. ஸோ அதனால் இவரை பற்றி எந்தவித இன்ஃபர்மேஷனும் எனக்கு சரியாக கிடைக்கல. ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்த பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தான். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரா முகாகர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்சிகோவா வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப்சிகோவா இப்போ அஃபீஷியலாக சைன் பண்ண பிளேயர்ஸு. ஸோ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க எந்த டீம் போயிருக்காங்களோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா அகமது ஜகும். ஸோ அகமது ஜகும் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சியில் போயிருக்காரு. ஸோ அவரை பற்றி நான் வந்து இந்த வீடியோ சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்தாராவ் தேசையும் மும்பை போயிட்டாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சியோ லொபேராவும் மும்பைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டுடா ஃபாலும் மும்பைக்கு போயிருக்காரு. இந்த மூணு பிளேயர்ஸும் அப்புறம் ஒரு கோச் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு போயிருக்காங்க. ஸோ மும்பை வந்து பிக்கஸ்ட் சைனிங் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா எஃப்சிகோவாலேயே சில மைண்ட் பிளேயர்ஸ்னால் அது அகமது ஜகு, மந்தாராவ் தேசாய், மட்டுடா ஃபால், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோச் செர்ஜியோ லொபேரா. ஸோ இவங்க எல்லாருமே பை பண்ணிட்டாங்க மும்பை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க தெரில. ஸோ மும்பை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து என்னென்ன சைனிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே ஒரு மூணு நாள் சைனிங் பண்ணிட்டாங்க எஃப்சிகோவாலேருந்து. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி டன் சிங் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எந்த டீம் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் போயிருக்காரு. ஸோ ஜம்ஷத்பூர் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சைனிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஜாக்கி டன் சிங் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் போன சீசனு. நல்ல நல்ல அசிஸ்ட்லாம் கொடுத்து கோல் வர அடிச்சாரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியான சைனிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்கி டன் சிங் வந்து ஜம்ஷத்பூர் போனதை பற்றி? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரிலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்வீர் சிங் தான். மன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிகேயில் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே ஒரு நல்ல ஃபார்வர்டு தான், இந்தியன் ஃபார்வர்ட். ஸோ ஏடிகேயில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃபார்வர்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் இவரையும் வாங்கியிருக்காங்க ஒரு பேக்கப்புக்காக. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த சீசன் இவர் இறக்கி விடுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோன்சம் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் அஃபீஷியலாக சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் பென்யா. ஸோ இவர் எந்த டீம் போல ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிலாம் டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.